வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 81900. உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு கடந்த ஒரு வாரமாகவே அந்த மனிதரை பற்றி ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அதிகாலை முதல் அவரை பற்றி ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மனிதர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அவர் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணன். ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணனை கைது பண்ணிட்டாங்க இன்று காலை. அவர் ஏன் கைதானார் என்பது உங்களுக்கு தெரியும். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு முன்னாடி பெரியார் சிலை இருக்குது. அந்த பெரியார் சிலையை அகற்றணுங்கிற மாதிரி ஒரு சர்ச்சையான கருத்தை அவர் வந்து தெரிவித்தார். அது இரண்டு பிரிவினருக்குள்ள ஒரு தகராறை உண்டு பண்ணுற மாதிரி அந்த சர்ச்சையான பேச்சு இருக்குதுன்னு சொல்லி பெரியார் திராவிடர் கழகத்தினர் வந்து புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் போலீஸார் இன்று அவரை கைது பண்ணிட்டாங்க. இது கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவர் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்தார். அந்த மனு வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு ஏற்கனவே. அதனால் கைதானதை இன்று அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. இதுதான் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். இது உங்களுக்கு தெரியும். தெரியாத விஷயம், யார் இந்த கனல் கண்ணன்? கனல் கண்ணன் யார் என்ன அப்படின்னு நிறைய பேர் இப்போ சர்ச் பண்ணுறாங்க கூகுளில் போயிட்டு. அதுலேயும் இல்லாத பல விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இந்த கனல் கண்ணன் வந்து நாகர்கோயிலில் வந்து சேர்ந்தவர். அதே நேரத்தில் தூத்துக்குடியில் தான் இவர் வந்து இவர் வளர்ந்தது போனது, இவங்க குடும்பம் இருந்தது எல்லாம். அந்த தூத்துக்குடியில் வந்து சிவாஜி கிளப் அப்படின்னு ஒரு கிளப் இருக்குது. அந்த சிவாஜி கிளப்பில் எல்லோரும் அங்கே வந்து ஜிம்னாஸ்டிக் கற்றுப்பாங்க, ஜிம்மு பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அங்கே பழைய காலத்து கிளப்பு, அங்கே இருந்த மிகப்பெரிய ஃபேமஸான கிளப்பு இதுதான். இந்த சிவாஜி கிளப்புக்கு சின்ன பையனாக இருக்கும்போதே கனல் கண்ணன் அங்கே வருவார். ஒரு 7-8 வயசில் வந்து ஜிம்னாஸ்டிக் பல்ட்டி அடிப்பார். இதை வந்து அவருக்கு கற்றுக் கொடுத்தது வந்து பிலிப்ஸுங்கிற அந்த சிவாஜி கிளப்புடைய மாஸ்டர் தான். எல்லாருக்குமே ஃபேமஸானவர் அந்த பிலிப்ஸ். தூத்துக்குடி சிவாஜி கிளப்பில் அவர் தான் எல்லாருக்குமே கற்றுக் கொடுத்தது. இவருக்கும் அவர் தான் கற்றுக் கொடுத்தாரு. அந்த கிளப்பில் இவரை மாதிரி கற்றுக்கிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தவர் தர்மர் அப்படிங்கிற இன்னொருத்தர். அவர் இவரை விட கொஞ்சம் வயசானவர். அவரும் பல்ட்டி அடிக்கிறதுல ஃபேமஸானவர். அந்த பல்ட்டியை அடித்து கற்றுக்கிட்டு இருந்தார் அவர். அந்த தர்மர் என்ன பண்ணார், சரி நம்ம தான் நல்லா பல்ட்டி அடிக்கிறோமேன்னு அவர் நண்பர்கள் எல்லாம் வந்து நீ சினிமாவுக்கு போடா, பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அந்த தர்மர் வந்து தூத்துக்குடியிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து அவர் வாய்ப்புகள் தேடினார். ஸ்டண்டு வாய்ப்புகள்லாம் தேடிக்கிட்டு இருந்தார். அப்படி ஒன்று ரெண்டு அவருக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் சரி நம்ம ஃப்ரெண்டு சென்னைக்கு போயிருக்காரு, நம்மளும் சென்னைக்கு போய் ஸ்டண்டு வாய்ப்பு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கனல் கண்ணனும் அங்கேருந்து இங்கே வந்தார், சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்து அவர் தர்மர் ரூமுக்கு போனார். தர்மர் ரூமில் தான் அவர் நீண்ட காலம் தங்கியிருந்தார். அப்போ அங்கே தங்கிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டண்டு குரூப்பில் ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அதில் போயிட்டு நடிச்சுக்கிட்டு ஏதோ போஜனத்துக்கு வழி கிடைக்கும், அதை பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் வந்து ராம்போ ராஜ்குமார்னு அப்போ ஒரு பெரிய ஸ்டண்டு மாஸ்டர், பிரபலமானவர், நிறைய படங்கள் பண்ணார். விஜயகாந்த் அப்படி இப்படின்னு நிறைய நடிகர்களுடைய படம்லாம் பண்ணார். அவருடைய பழக்கம் கனல் கண்ணனுக்கு ஏற்பட்டு அவர்கிட்ட வேலை பார்த்தார். அவர்கிட்ட ஒரு உதவியாளராகவே இருந்தார் கனல் கண்ணன். கனல் கண்ணனுக்கு கொஞ்சம் நல்லா பேச வரும். எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி கவர்ந்து பேசுவார். ஸ்டண்டு மாஸ்டராக இருந்தால் கூட அந்த பேச்சு தான் அவரை பெரிய ஸ்டண்டு மாஸ்டர் ஆகிச்சு. அதே போல் ராம்போ ராஜ்குமாரும் இவருடைய பேச்சை கேட்டு ரசிப்பார். அவர் பெரிய ஸ்டண்டு மாஸ்டராக இருந்தால் கூட ஜாலியாக இருப்பார். அந்த ராம்போ ராஜ்குமார் வந்து என் ராசாவின் மனசில் படத்துக்கு ஸ்டண்டு பண்ணார். அந்த ஸ்டண்டு வந்து ராஜ்கிரணுக்கு ஸ்டண்டு மாஸ்டராக பணியாற்றினார். அந்த ஸ்டண்டு அந்த படத்தில் அவர் ஸ்டண்டு மாஸ்டராக பணியாற்றினது, அந்த படங்களில் இடம்பெற்ற சண்டை காட்சிகள் அவருக்கு பெரிய பெயரை வாங்கி கொடுத்தது. உடனே ராம்போ ராஜ்குமாருக்கு தெலுங்கு ஹிந்தியிலேருந்துலாம் நிறைய பட வாய்ப்புகள் வந்தது. அந்த பட வாய்ப்புகள் எல்லாம் பணியாற்றுறதுக்கு அவர் போயிட்டார்.
அந்த நேரத்தில் நம்ம கேஎஸ் ரவிக்குமார் வந்து புரியாத புதிர் அப்படிங்கிற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த படத்துக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் ராம்போ ராஜ்குமார். ஒரு கடைசி ஸ்டண்ட் எடுக்கணும், ராம்போ ராஜ்குமாரை கேஎஸ் ரவிக்குமார் வந்து அழைக்கிறாரு. ராம்போ ராஜ்குமார் ஒரு இந்தி படத்தினுடைய பணிகளில் பிஸியாக இருக்கார், வர முடியல. அதனால் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய உதவியாளரை அனுப்பி அந்த ஸ்டண்டு எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். அவருடைய மேனான உதவியாளர் ராஜசேகர்னு ஒருத்தர், அவர் கூட இப்போ பல படங்களில் நடிச்சிட்ருக்கார், விஜய் படத்துலலாம் கூட நடித்தார். அந்த ராஜசேகர் வந்து இந்த புரியாத புதிரில் கேஎஸ் ரவிக்குமார் ஸ்டண்டை எடுக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கு தயாராகிட்டு இருக்கார். அந்த நேரம் பார்த்து ராம்போ ராஜ்குமார் என்ன சொல்கிறாரு, எப்பா நீங்கள் இல்லைன்னா இங்கே வேலை வந்து சரியாக நடக்காது, அதுக்கு நம்ம கண்ணனை அனுப்பிச்சிடுவோம் அப்படின்றாரு. ராஜசேகரும் ஓகேன்றாரு. கண்ணன் வந்து வி கண்ணன், அதுதான் நம்ம கனல் கண்ணனுடைய ஒரிஜினல் பேர். சினிமாவில் பிரபலம் ஆன பிறகு கனல் கண்ணன் ஆகிட்டார் அவர். சரின்ட்டு கண்ணனை அனுப்புகிறாங்க. கண்ணன் வந்து புரியாத புதிர் படத்தில் ஒரு கடைசி ஃபைட்டை கேஎஸ் ரவிக்குமாரோட சேர்ந்து எடுக்கிறாரு. அவர் எடுத்த விதம், அவர் வந்து பழகின விதம், கொஞ்சம் ஹார்ட் வேர்ட்ஸை கூட ரவிக்குமார் யூஸ் பண்ணுவார். அதெல்லாம் இவர் ஜாலியாக எடுத்துக்கிட்டு என்ன மச்சான் போ மச்சான் வா மச்சான்ட்டு அவரோட இரண்டரை கலந்து அவருக்கு கேஎஸ் ரவிக்குமாருக்கு இவரை பிடிச்சிருச்சு. ஸோ கேஎஸ் ரவிக்குமாருடைய அடுத்த படத்துக்கு இவரை ஸ்டண்ட் மாஸ்டராக, கேஎஸ் ரவிக்குமார் தன்னுடைய அடுத்த படத்துக்கு கனல் கண்ணனை ஸ்டண்ட் மாஸ்டராக போட்டார். அந்த படம் தான் சேரன் பாண்டியன். அந்த படத்துக்கு இவர் ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்றி கனல் கண்ணனுக்கு ஓரளவுக்கு பேர் கிடச்சிது. அந்த பேர் கிடச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நண்பர் ரூமில் தங்கினார், அதுக்கு பிறகு அம்மாவோட வடபழனியில் அருணா காலனியில் தன்னுடைய அம்மாவை அழைச்சிட்டு வந்து அவர் இவரும் தனியாக ஒரு சின்ன வீட்டில் தங்கியிருந்தாங்க. அதன் பிறகு திருமணமாகி வடபழனி வெங்கீஸ்வரர் கோயிலுக்கு எதிரில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார் கணவன் மனைவியாக. அந்த நேரத்தில் இவர் ஸ்டண்ட் மாஸ்டராகவும் பிஸியாக பணியாற்றிட்டுருக்கார். அப்போ கணவன் மனைவியாக அங்கே தங்கிட்டு இருக்கும்போது, பிஸியாக இவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது, அரண்மனை கிளி படத்துக்கு ராஜ்கிரண், ராம்போ ராஜ்குமார் முதல் படத்துக்கு பண்ண அவரையே ஸ்டண்ட் மாஸ்டராக போட்டு அவரை கூப்பிடுறார். அவருக்காக 2-3 மாதம் காத்திருந்தார். ஆனால் ராம்போ ராஜ்குமார் ஹிந்தி தெலுங்கு இப்படி பல படங்களில் பிஸியாக இருந்ததால் ராஜ்கிரண் படத்தில் வந்து அவரால் பணியாற்ற முடியல. உடனே ராஜ்கிரண், இந்த கனல் கண்ணன் வந்து ராஜ்கிரணனுடைய என் ராசா மனசில் படத்தில் ராம்போ ராஜ்குமாருக்கு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தவர். உடனே கனல் கண்ணன் அப்போ ஸ்டண்ட் மாஸ்டர் ஆனவுடனே அவரே ஸ்டண்ட் மாஸ்டராக அந்த படத்துக்கு அரண்மனை கிளிக்கு போட்டார். அந்த படமும் கனல் கண்ணனுக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்தது. இதனால் கனல் கண்ணன் பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகிட்டார். 100-க்கும் மேற்பட்ட படங்களில் அவர் வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா ஹிந்தி எல்லா படங்கள்லையும் கனல் கண்ணன் நடிச்சிட்டு இருந்தார். அவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்தது. அப்புறம் வாடகை வீட்டிலேருந்து மதுரை வாயிலில் போய் இடம் வாங்கி பெரிய பங்களா கட்டிக்கிட்டு அங்கே குடியேறினார். அங்கே குடியேறி அவர் பணியாற்றிட்டு இருக்கும்போது அவருடைய முதல் மனைவிக்கும் அவருக்கும் மன தாங்கல் ஏற்பட்டு மன கஷ்டம் ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்க. அப்புறம் 2 பேருமே வந்து விவாகரத்து வாங்கிட்டாங்க. இந்த நிலையில் அவர் படங்களுக்கு பணியாற்றிட்டு இருக்கும்போது அவருக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருந்தது. ஏன்னா சொந்த வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே அப்படின்ட்டு. அப்போ வந்து பெங்களூரில் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் கனல் கண்ணன். அதன் மூலமும் 2 குழந்தைங்க இருக்குது அவருக்கு. இப்போ முதல் மனைவி மூலமும் 2 குழந்தைங்க இருக்குது. ஸோ அந்த முதல் மனைவி மூலம் இருந்த ஒரு குழந்தைக்கு சமீபத்தில் அவர் கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். இப்படி பிரபலமாக சினிமாவில் வளம் வந்து கொண்டிருந்த கனல் கண்ணனுக்கு இந்த பீட்டர் ஹெயின் அப்படிங்கிற இந்த ஸ்டண்ட் மாஸ்டர், இன்னும் 2-3 ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் இவருடைய சிஷியந்தான், கனல் கண்ணனுடைய சிஷியந்தான் அவங்களாம். இதை கனல் கண்ணனுக்கு வந்து அப்போவே வந்து சாமி பக்தி உண்டு. காலையில் வீட்டை விட்டு கிளம்பும்போது அந்த திருச்செந்தூர் முருகனை நினச்சி பட்டையை போட்டுக்கிட்டு தான் ஷூட்டிங்கே வருவார். எங்கே வந்தாலும் அந்த சாமி பக்தியோடு தான் பணியாற்றுவார், சாமி பக்தி உண்டு. இப்படி இருந்தவருக்கு இந்து மதத்தின் மீது உள்ள நம்பிக்கையால் இந்து முன்னணியில் அவர் சேர்ந்துட்டார். கனல் கண்ணன் ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கும்போது இந்து முன்னணியில் சேர்ந்துட்டு இந்து முன்னணிக்காக அவர் தன்னுடைய பிரச்சாரங்களை செய்து வந்தார். அதனால் இந்து முன்னணியே இவரை தமிழ்நாட்டின் கலை பிரிவு
செயலாளராக இந்து முன்னணி இவரை நியமிச்சிட்டு, அதனால் அந்த இந்து முன்னணியுடைய பல பிரச்சார கூட்டங்களில் இவர் கலந்துக்கிட்டு பேசிட்டு வந்துக்கிட்டு இருந்தார். அப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் இந்து முன்னணியின் எழுச்சி பயணத்தில் அதனுடைய கூட்டம் வந்து மதுரை வாயிலில் நடக்கும்போது இந்த சர்ச்சைக்குரிய அந்த பேச்சை பேசிட்டு இந்த சிலையை அகற்ற நாள் தான் இந்துக்களுக்கு உண்மையான நாள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரா, அது கேசாகி தான் இப்போ உள்ளே பிடிச்சி அவரை போட்டாங்க. இவரை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு, ஹீரோவாக நடிச்சிருக்காரு ஒரு படத்தில், அப்புறம் பல படங்களில் இவரை ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்ற படங்கள்லாம் ஒரு ஒரு சீன் காமெடியாக நடித்து காமெடியாக வருவார், அதுலேயும் இவருக்கு நல்ல பேர் தான். இப்படி இருந்தவருக்கு வந்து இப்போ அவ்வளவா பட வாய்ப்புகள் இல்லை. கனல் கண்ணன் மதுரை வாயலில் அவர் வீடு கட்டியிருக்கார் இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பெரிய இடம் வாங்கி அதில் வந்து சுடலமாட சாமி கோயிலை வந்து சொந்தமாக கட்டியிருக்கார். பெரும்பாலும் இந்த சுடலமாட சாமி கோயில் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் தான் கோயில் கட்டி வணங்குவாங்க அந்த சுடலமாட சாமிக்கு. ஆனால் சென்னையில் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு முதன் முதல்ல சுடலமாட சாமி கோயில் வந்து கனல் கண்ணன் கட்டினதாக தான் இருக்கும். அந்த கோயிலில் தினமும் பலாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. அதுவும் செவ்வாவள்ளி கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஞாயிற்றுக்கிழமையும் கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்படி அந்த கனல் கண்ணன் கட்டின அந்த சுடலமாட சாமி கோயில் மிக ஃபேமஸாக அந்த ஏரியாவில் இருக்குது, எல்லாரும் அதை வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. இவருடைய சாமி பக்தியின் காரணமாக தன்னுடைய சொந்த செலவில் அந்த கோயிலில் கட்டியிருக்காருங்க. அது உண்மையிலே கனல் கண்ணனுக்கு பற்றி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இது. மீண்டும் இது மாதிரி பல விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில். மீண்டும் சந்திக்கிறேன் நேயர்களே, நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.